நீங்க இங்க இங்க வந்து 100 கோடியில இங்க இருக்கிற முக்காவாசி இந்த பெருவெளி ஆக்கிரமிச்சா, இங்க இத கட்டடம் கட்ட போறவங்க இதுக்கு ஆலோசனை கொடுத்தா யாருக்கும் அதிகாரிக்கு அறிவு இல்ல, புத்தி இருக்கிறது இல்ல, எப்படி அவங்களுக்கு எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்றது? இருக்கிற நெய்வேலிக்கு நிலங்கள் எடுக்கிறதுக்கு பச்சை வேலை பறிச்சு எடுக்கிறது, வல்லவர் நிறுத்த அடிச்சு எடுக்கிறது, இதுதான் உங்க வேலையா? அங்க என்ன எழுதிருக்கு வள்ளலாருடைய அந்த அந்த மண்டபத்துல என்ன எழுதிருக்கு? பிரதானமா தமிழ் இலக்கணம் தெரிஞ்ச ஆசிரியர்கள் பேராசிரியர்களை வச்சு தெரிஞ்சுக்கங்க, அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கங்க. ஒரு அரசை ஆக்கிரமிச்சு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அடிக்கல் நாட்டுறதுங்கிறதும், இந்த இடத்தையே பார்க்காத முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில உட்காந்துட்டு காணொலி மூலமா திறந்து வைக்கிறதுங்கிறதும் எந்த வகையில அறம்? இது எந்த வகையில நேர்மை? அப்ப இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு அப்புறம் அமைச்சரு, அப்புறம் முதலமைச்சரு, உள்துறை அமைச்சரு, காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் எதுக்கு இருக்கு? அப்ப 46 ஏக்கரை உங்களால அவங்கள்ட்ட இருந்து பறிச்சு எடுக்க ஒரு பக்கு இல்ல. வள்ளலார் சொல்வதை போல கருணையில ஆட்சி கடுகி ஒழிக அப்படிங்கிற அந்த சொல் பாராளுமன்ற தேர்தலே உங்களுக்கு எதிரொலிக்கும். நான் ஜல்லிக்கட்டுக்கு அவனியாபுரத்துல நின்னல, அது போல இங்க இங்க ஒரு பெரும் கூட்டணிக்கும் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால எங்களை புரிந்து கொள்ளுங்கள், வள்ளலாரை அறிந்து கொள்ளுங்கள். 106 ஏக்கர்ல அதுவும் 1932 விழுப்புரத்துல இருந்த ஒரு இந்து அறநிலையத்துறை அதிகாரி, வெள்ளக்கார காலகட்டத்தில இருந்த ஒரு தமிழ் அதிகாரி, அவர் வந்து இத உறுதி செஞ்சு 38 இந்து அறநிலையத்துறை அது கையில் எடுக்குது. மொத்தம் 106 ஏக்கர், இன்னைக்கு இருக்கிறது வெறும் 80 ஏக்கர் மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு மகான், ஒரு பெருமகான் பசியை ஒரு பெரும் தீன்னும், அது ஒரு பெரும் பிணி நோயின்னு சொன்ன ஒரே மகான் எங்களுடைய பெருமை மிகு ஒளிமிகு ஐயா ராமலிங்க அடிகளார் அவர்கள் மட்டும்தான். சொன்னதோட மட்டும் இல்லை, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு மண்ணை கீறி அதை அடுப்பாக்கி அதில் நெருப்பிட்டு அந்த நெருப்பு அணையா அடுப்பாக எண்ணெய வரைக்கும் இரவு 12 மணிக்கு வந்தாலும் 24 மணி நேரமும் பசியை போக்குகிற ஒரு இடமாக, ஒரு சபையாக, ஒரு பெரும் கூடமாக இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மகான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த உன்னதமான அவருடைய பெருநிலை, இதெல்லாம் உள்வாங்கிய எங்களுடைய வடலூர் பகுதி மக்கள், அதுவும் குறிப்பாக இதற்கு எதிரே இருக்கிற பாரதிபுர மக்கள், அதிலேயும் 39 குடும்பங்கள், 39 பெரியவங்க, அதில் 38 பேர் வன்னியர் படையாட்சிகளும், ஒரு பட்டியல் சமூகத்து உறவினரும், இப்படி 39 பேரும் சேர்ந்து அன்றைய காலத்தில் 1867 80 காணி கொடுத்துருக்காங்க. தன்னுடைய சொந்த செலவில் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஐயாவுடைய அந்த பெருநிலையை உள்வாங்கி. அதாவது ஏக்கராக 106 ஏக்கர், இன்னைக்கு வந்து 106 ஏக்கர்ல அதுவும் 1932 விழுப்புரத்துல இருந்த ஒரு இந்து அறநிலையத்துறை அதிகாரி, வெள்ளக்கார காலகட்டத்தில இருந்த ஒரு தமிழ் அதிகாரி, அவர் வந்து இத உறுதி செஞ்சு 38 இந்து அறநிலையத்துறை அது கையில் எடுக்குது. மொத்தம் 106 ஏக்கர், இன்னைக்கு இருக்கிறது வெறும் 80 ஏக்கர் மட்டும்தான். அப்ப மீதி 46 ஏக்கர், சாரி 60 ஏக்கர், மீதி 46 ஏக்கர் இந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு யாரால? அப்ப இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு அப்புறம் அமைச்சரு, அப்புறம் முதலமைச்சரு, உள்துறை அமைச்சரு, காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் எதுக்கு இருக்கு? அப்ப 46 ஏக்கரை உங்களால அவங்கள்ட்ட இருந்து பறிச்சு எடுக்க ஒரு பக்கு இல்ல. ஒரு கோயில் இருந்தா அந்த கோயில் இருந்து சில, அதாவது சில 100 அடிகள் தாண்டி அல்லது பல மீட்டர்கள் தாண்டி தான் கட்டணம் கட்டணும். இதான் இந்து அறநிலையத்துறை இந்தியா முழுக்க இருக்கிற கோயில்களுடைய அந்த ஒரு வரையறை. ஆனா ஒரு 20-30 அடி கூட இல்லை, அதுக்கு பக்கத்துல வந்து நீங்க வந்து ஒரு அரசு ஆக்கிரமிச்சு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அடிக்கல் நாட்டுறதுங்கிறதும், இந்த இடத்தையே பார்க்காத முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில உட்காந்துட்டு காணொலி மூலமா திறந்து வைக்கிறதுங்கிறதும் எந்த வகையில அறம்? இது எந்த வகையில நேர்மை? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? முதலமைச்சர் அவர்களோ அல்லது ஒரு குழுவோ வந்து இங்க ஆய்வு பண்ணிருக்கணும். கே பி கந்தசாமி யாரு? திமுகவுடைய அமைச்சர் தானே.
ஒரு திமுக காலகட்டத்துல தானே கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அடிக்கல் நாட்டிருக்காங்க. யாரு யாரு அந்த இடத்த கொடுத்தது, எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு? அப்ப 60 ஏக்கர் இருக்க 46 ஏக்கர் ஆக்கிரமிப்புன்னா அந்த ஆக்கிரமிப்புல சர்வதேச மையம் நீங்க கட்டலாமே ஐயா வள்ளலார் அவர்கள் பேர்ல. மையம் வர்றதுல இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வரணும், நீங்க செய்யறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் நீங்க இருக்கிற இந்த பெருவெளி 7வது படிக்கும் போது 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பக்கத்துல திட்டக்குடி பக்கத்துலதான் என் சொந்த ஊரு. எங்க தாத்தா எங்க அம்மாவுக்கு பேர் வச்சது பரஞ்சோதி, அருள் பெருஞ்சோதிங்கிற அடியில அந்த அடிப்படையில தான் வச்சது. என்ன என்ன தோல் மேல தூக்கிட்டு இங்க வந்திருக்காரு. 7வது படிக்கும் போது 10 நாள் எங்க ஐயா பொன்னையன் ஒரு தமிழாசிரியர் கூட இங்க வந்து நான் பணிவிட செஞ்சிருக்கேன். அன்னைக்கு வள்ளலார் காலத்திலே சொல்லியிருக்காங்க, வள்ளலார் சொல்லியிருக்காரு, எள்ளு போட்டா காலில் கீழே விழாது அவ்வளவு ஒரு இந்த பெருவெளியில பெருவெள்ளம் எங்களுடைய மக்கள் சூழ்ந்திருக்கிற இடம்னு தான் இந்த பெருவெளின்னு அதுக்கு பேரே வச்சது. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு 150 ஆண்டுகளுக்கு பிறகு திருமண திசையெல்லாம் மக்கள் வெள்ளம். போன ஆண்டு நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, நீங்க வந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லா வாகனத்தையும் நிறுத்திட்டீங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நார் சக்கர வாகனம், 25,000-30,000க்கும் மேற்பட்ட அல்லது 50,000 அளவுக்கு இருசக்கர வாகனங்கள் இதெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த இடத்துல 500,000 பேருக்கு மேல கூடுற இடத்துல நீங்க இங்க இங்க வந்து 100 கோடியில இங்க இருக்கிற முக்காவாசி இந்த பெருவெளி ஆக்கிரமிச்சா, இங்க இத கட்டடம் கட்ட போறவங்க இதுக்கு ஆலோசனை கொடுத்தா யாருக்கும் அதிகாரிக்கு அறிவு இல்ல, புத்தி இருக்கிறது இல்ல, எப்படி அவங்களுக்கு எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்றது? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எத்தனை தடவை சொன்னாங்க இது பண்ணாத பண்ணாதன்றாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு எத்தனை பேர் அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இது எதையும் காதல வாங்காம இங்க வந்து நீங்க அடிக்கல் நாட்டுறீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அனுப்புனது இதுக்கு தானா? இருக்கிற நெய்வேலிக்கு நிலங்களை எடுக்கிறதுக்கு பச்சை வேலை பறிச்சு எடுக்கிறது, வள்ளலார் நிறுத்த அடிச்சு எடுக்கிறது, இதுதான் உங்க வேலையா? அங்க என்ன எழுதியிருக்கு வள்ளலாருடைய அந்த அந்த மண்டபத்துல என்ன எழுதிருக்கு பிரதானமா? கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிகன்னு எழுதிருக்கு. அர்த்தம் புரியுமா? புரியாதவங்க யாராவது தமிழ் இலக்கணம் தெரிஞ்ச ஆசிரியர்கள் பேராசிரியர்களை வச்சு தெரிஞ்சுக்கீங்க, அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா இந்த மண்ணுல பிறந்தவங்க நாங்க, எங்க மண்ணையே ஆக்கிரமிக்கிறது எப்பவும், எங்க உரிமையை படிக்கிறது, எங்க வாழ்வியலை அழிக்கிறது, நெய்வேலியை சிதைக்கிறது, அரியலூரை அடியோட காலி பண்றது, என்ன என்ன இதெல்லாம் வேலை? அதனால முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், உங்க மேல நாங்க மிகுந்த மதிப்பு உண்டு, என்னையும் உங்களுக்கு வந்து என் மேலையும் மதிப்பு உண்டு எனக்கு தெரியும். ஆனால் உடனடியாக ஒரு குழு அமைச்சு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை எடுங்க. இல்லைன்னா இங்க எத்தனையோ இடம் இருக்கு வெளியில, புறம்போக்கு இருக்க இடம் இருக்கு வடலூர்ல அமைங்க, இல்ல கருங்குழி இருக்கு, மேட்டுக்குப்பம் இருக்கு ஐயா அவர்கள் மறைஞ்ச இடம், அல்லது அந்த இடத்துல அவர் வந்து தன்னை ஒளியாக்கி கொண்ட இடம் எல்லாம் இருக்கு, அங்க போ அங்க வைங்க. நீங்க உலகம் பூரா இருந்து வந்து சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லாம் இந்தியா முழுக்க இருந்து இந்த இடத்துல கூடுகிற இந்த பெருவெளிய ஆக்கிரமிப்பு என்பது கருணை இல்லாத ஆட்சி செய்கிற வேலை. வள்ளலார் சொல்வதை போல கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக அப்படிங்கிற அந்த சொல் பாராளுமன்ற தேர்தலே உங்களுக்கு எதிரொலிக்கும். இது வெறும் சொல்லல்ல, இது ஒரு பெரும் பசிய போக்குன ஒரு இடத்துல இருந்து அடி வயிற்று பெருநெருப்போட சொல்றேன். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சரியா உள்வாங்கிட்டு உடனடியாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இந்த இடத்துல அடிக்கல் நாட்டிட்டேங்கிறதுக்காக புடிவாதமா அந்த இடத்துல நீங்க மண்டபம் கட்டியே தீர்வோம், சர்வதேச மையத்தை கொண்டுட்டு வந்தே தீர்வோம் நினைச்சீங்கன்னா ஒரு காலமும் அது நடக்காது. இங்க இருக்கிறவங்களாம் காலகாலமா இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிறதுக்காக சண்டை போட்டு உயிர் விட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து வந்த அந்த மரபடையிலிருந்து தோன்றின இளைய தலைமுறை. அதனால எல்லா நேரத்திலும் எங்களை குத்தி குத்தி எங்களை அடிச்சு அடிச்சு நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஏதாவது சாதிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் நடக்காது. அதனால உரிமையோட சொல்றேன், அன்போட சொல்றேன், இந்த இடத்துல இனி அடுத்த கட்ட வேலை நடைபெறக்கூடாது, நடக்காதுன்னு நாங்க நம்புறோம். அதை அரசாங்கம் புரிஞ்சுக்குங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்லாட்டி போனா நீங்க கட்டடம் கட்ட அங்க வருவீங்க, நாங்க வந்து நிப்போம், நீங்க வஜ்ர ஆயுதம் வஜ்ர வாகனம் கண்ணீர் புகை வாகனம் இல்ல அதிரடி படை நீங்க எதை வேணாலும் கொண்டு வாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நான் ஜல்லிக்கட்டுக்கு அவனியாபுரத்துல நின்னல்ல அது போல இங்க இங்க ஒரு பெரும் கூட்டம் நிற்கும், அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால எங்களை புரிந்து கொள்ளுங்கள், வள்ளலாரை அறிந்து கொள்ளுங்கள். வள்ளலாரை தொட்ட கூட்டம் இது வரைக்கும் உருப்பிட்டதா சரித்திரம் இல்ல, அதை கூட ஒரு குழு வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.